அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பழவடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது இஸ்லாமியர்கள் வீட்டில் நோன்பு 27 செய்வாங்க. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. முதல்ல ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் சோம்பு போட்டு வறுத்துக்கோங்க. இதை வந்து தூள் பண்ணிக்கணும், மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சரிசி மாவு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இனிப்பு உள்ளதும் இனிப்பு இல்லாததும் ரெண்டும் தனித்தனியாக செய்ய போகிறேன். வெல்லம் 2 வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை தூள் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய், வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் கொஞ்சம், பெருஞ்சீரகத்தூள், சோம்பு தூள் அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க மாவை. இப்போது 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். 1 பாதியில் வெள்ளப்பாகுவை வடிகட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாகுவை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு பாகத்தில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்றது. இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை இட்லி சட்டியில் வச்சு துணியை போட்டு மேலே இந்த பழவடையை வச்சு வேக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ பழவடை ரெடி ஆயிடுச்சு. இஸ்லாமியர்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செய்வாங்க 27 கிழமை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.